ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மிக்சடு சட்னி. இந்த சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், தக்காளி பழம் ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளியை கட் பண்ணாமல் தான் வதக்கணும். பூண்டு பார்த்திங்கன்னா 10 எடுத்திருக்கேன், 8 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு 5 எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா வரும். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா 5 ஸ்பூன் துருவி எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, இதாங்க அளவு. இப்போ நம்ம வதக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு சட்னி வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டுட்டு சேருங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற பூண்டு பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க, கட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். அதனால தான் 3 அல்லது 4 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாமே நல்லா சுருளை வதங்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்று தான் சேர்க்கணும். நம்ம வெங்காயம் கூட 4-5 சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, தக்காளி நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சூட்லேயே வதங்கினா போதும். அடுத்ததான் நம்ம துருவி எடுத்துருக்கிற 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக கலந்து மட்டும் விட்டுக்கிட்டால் போதும். வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகணும் பொட்டுக்கடலையும் தேங்காவும். கலந்து விட்டுட்டு நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா 5 நிமிஷம் சூடு ஆகட்டும். இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கினதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சட்னி நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ இது போல் வெங்காயம், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இது எல்லாமும் சேர்ந்து நம்ம தேங்காயெலாம் சேர்ந்து அரைச்சோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சட்னி. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தாளிச்சு வச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நெய் தோசை, சூடான சட்னி, சாம்பார் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.